ஹலோ ஆல். ஸோ கடைசி ரன்னெல்லாம் டிஎன்பிஎஸ்சி இருந்து நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நேற்று பார்த்துருப்போம் அந்த பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் அதெல்லாம் வந்து நிறையா வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுலேயும் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டூ மெயின்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா தமிழ், அதில் வந்து திருக்குறள் வந்து மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன் திருக்குறள் வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட இதை ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்வீட் போட்டிருந்தாங்க, நிறைய தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி அந்த திருக்குறளை மறுபடியும் ஆட் பண்ணி அந்த அஞ்சு சப்டாபிக் இருக்கு இல்லையா அதோட சேர்த்தி மறுபடியும் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து அப்டேட்டு. ஸோ டெய்லி ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க, நாளைக்கும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரப்போகுது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஏதாச்சும் அப்டேட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பை.